மேடையில் இருக்கும் பெரியவர்களே, பத்திரிகா நண்பர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். சம்பத் சார் சொன்ன மாதிரி மேடையில் பேசுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு வாட்டி டைரக்டர் சாரை ஒரு மேனேஜர் மூலமாக தான் பார்த்தேன். பார்த்துட்டு அவர் எனக்கு ஸ்டோரி டிஸ்கிரைப் பண்ணாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நானும் அப்படி சிரிச்சு சிரிச்சா கேட்டுட்ருந்தேன். அப்படி ஓகே, படம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் சார் இன்னொரு வாட்டி கூப்பிட்டார். காலையில் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தூங்கிட்டுருந்தேன். அப்போது மாதவன் பேசுகிறேன் அப்படி சொன்னார். மாதவன் அப்படி யோசித்த போ, அவர் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படி சொன்னாங்க. நான் ஆக்சுவலி என்னென்னா சாரோட பேரும் கேட்கல, படத்தோட பேரும் கேட்கல, ஸ்டோரி மட்டும் கேட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவர் வந்து மாதவன் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க மாதிரி சொன்னபோது நான் யோசித்தேன், மாதவனுங்கிற பேர் எதுக்கு 4 பேர் 4 விதமாக பேசணும், இல்லை எப்படி பேசுவாங்க 4 விதமாக அப்படி யோசிக்கிறேன். மேடி இப்படியெல்லாம் யோசித்தேன். அப்புறம் இவர் சொன்னார், இவரோட பேர் மாதவன், படத்தோட பேர் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு. அப்போவே எனக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. அப்புறம் நான் என்னோடய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னபோது அவங்கெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு டைட்டில் அவ்வளோ கேட்சியாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த டைட்டில் ஆக்சுவலி இந்த படம் நான் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு டைரக்டர் சார் வந்துட்டு எந்த ஒரு டென்ஷனும் கொடுக்க மாட்டார், ரொம்ப கூலாக இருப்பார் லொக்கேஷனில். ஒரு ஃபஸ்ட்டு அவர் படம் டைரக்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, ரொம்ப கூலாக இருப்பார். அப்புறம் ரொம்ப பாசமாக இருப்பார். எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் அவர் தம்பி அது அந்த பாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இஸ் எ கிரேட் ஹியூமன் பீயிங், எப்பவுமே இப்படியே இருங்க சார். அப்புறம் வாசன் சார், என்ன ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சாங்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். படத்தை பற்றி நான் எதுவும் சொல்ல, எல்லோரும் சொல்லிட்டாங்க. படம் நீங்கள் தான் பார்த்து ரிவ்யூஸ் சொல்லணும். அப்புறம் பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஆக்சுவலி வால்மீகி படத்துலேருந்தே வந்து அந்த சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. மேலும் எனக்கும் என் டீமுக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்குங்கிற நம்புகிறேன். நன்றி. பத்திரிகை சகோதர சகோதரிகளே, மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களே, நான் எதுவும் என்னை திடீர்னு ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அப்படியே வந்து உங்களை மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஓடிலன்னு தான் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணல. ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. டைரக்டர் மாதவன் வந்து ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஆள். நாங்கள் மகான் கணக்கு, காந்தி கணக்குன்னு படம் பண்ணோம். டாக்டர் சம்பத் சாருடைய படத்தில் அவர் பணியாற்றினார். ஸோ அப்போலேருந்தே வந்து அதில் இணை இயக்குநராக பணியாற்றும் போதே நிறைய அந்த காமெடி சீன்ஸ்லாம் டெவலப் பண்ணும்போது நிறைய டைலாக்ஸு புதுசு புதுசாக நிறைய சொல்லுவாங்க, நிறைய க்ரியேட்டிவான ஒருத்தர். ஸோ கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் வந்து படத்துலேயும் பண்ணியிருப்பாருன்னு நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்திரஜித் அவருடைய சகோதரரை ஹீரோவாக அறிமுகம் பண்ணுறாரு. இது வந்து எப்படி ஜெயம் ராஜா சார், ஜெயம் ரவி அவங்க பேர் மாதிரி, செல்வராகவன் சார், தனுஷ் அந்த ஒரு டீம் மாதிரி இந்த சகோதரர்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நிறைய சீஃப் கெஸ்ட் செலிபிரிட்டிஸ்லாம் பேச வேண்டியது இருக்கிறதுனால இதோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. புது இயக்குனர், புது ஹீரோ, அவங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய நியூஸ் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு இதில் டைவெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அதனால் படத்துடைய விஷயமாக அந்த பரபரப்புகளுக்கு நடுவில் இந்த படத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ஹைப் பண்ணி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணணும், பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். கலை உலக பிரமுகர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கிற இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், எங்கள் மாஸ்டர் மற்றும் பல்வேறு தொழில்களையும், சிவா என்ன சிரிப்பு, எங்கிருந்து ஓடியாரம் பள்ளத்துக்குள்ள விழுந்து இங்கே மேடையில் விட்டிருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள், இதிலே
பணியாற்றியவர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற இதிலே இந்த படத்திலே வேலை செய்த அத்தனை கலைஞர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாலு பேரும் நாலு விதமாக பேசுவாங்க என்ற திரைப்படத்தில் எனக்கும் டைரக்டரை பற்றி சிங்க நாடி சிங்க வைத்தியம்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய மருந்துகளை அரைச்சி திண்டுக்கல் தனமும் நானும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டுக்கே டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அருமையான படம் அது. நல்ல காமெடி, நல்லா எல்லாருமே இந்த படமே ஒரு வித்தியாசமாக அமைஞ்சிச்சு. ஏன் என்ன ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நல்ல படமே வர மாட்டேங்குது, ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. நல்ல உண்மையிலே ஒரு நல்ல படம், எல்லாம் எல்லா மேடையிலையும் போட்டு நல்ல படம் நல்ல படம்னு சொல்கிறோம், வர்ற படம் பூரா நல்ல படமாக இருக்க மாட்டேங்குது. அது ஒரு கவலையாக இருக்குது. ஒன்று ரெண்டு படங்களை தவிர மற்ற வர்ற படம் பூராமே என்னமோ சினிமாவை கெடுக்கிறதுக்கு பந்தயம் கட்டிட்டு வந்தது மாதிரியே ஒரு படங்களை எடுத்து எப்படியாவது இந்த சினிமா உலகத்தை அழிச்சு போடணும்னு யாரோ தூண்டி விடுறது மாதிரியே இருக்குது. ஏன்னா பாடல்கள் அப்படி இருக்குது, எல்லாம் தமிழ் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் மீறி போய் ஏதோ ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் கூட இருக்குது. இருந்தாலும் என்ன போனாலும் நல்ல ஒரிஜினல் முகங்களுக்கு நல்ல படங்களுக்கு எப்போவுமே வரவேற்பு இருக்கும். கெட்டவர்கள் அதிகமாக நடமாடினா கூட நல்லவர்கள் எப்பொழுதுமே அடையாளம் கட்டப்பட்டு கெட்டவர்கள்லாம் அப்புறப்படுத்தப்படுவது போல். இப்போ ஒரு கார்டு எடுத்துக்கிட்டோம்னா கூட சந்தன மரமும் வளரும், பக்கத்தில் கஞ்சா செடியும் இருக்கும். ஆனால் சந்தன மரத்தை விட கஞ்சா செடி விலை ஜாஸ்தி. ஆனால் திடீர்னு காவல்துறை போய் கஞ்சா செடியை பிடிக்க நெருப்பு வச்சிடறானுங்க. ஆனால் சந்தன மரம் பாதுகாக்கப்படுகிறது காவல்துறையினுடைய உதவியோடு. அதுபோல் எத்தனை கெட்ட மனிதர்கள் சமுதாயத்தில் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நல்லவர்கள், நல்ல இயக்குநர்கள், நல்ல படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், சிவசங்கர் மாஸ்டர் போய் நல்ல மாஸ்டர்கள் இப்படி வந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆக ஊடமானந்த என்னமோ இப்போதைக்கு இந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பெரிய ஆளுகள்லாம் திரையரங்கத்திற்கு போவதில்லை. அதனால் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே போகிறாங்க. அவங்க மனரீதியாக அவங்கள உற்சாகப்படுத்துகிற வகையில் படம் எடுக்கிறோம்னு சொல்லி அவங்க மனசை கெடுத்தது தான் மிச்சம். ஒரு ஒழுக்கமில்லாத இளம் தலைமுறையினரை வளர்க்கிறார்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமது தமிழ்நாட்டையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இளைஞர்கள் அதிகமாக படம் பார்க்க போகிறாங்க தியேட்டருக்கு. அவர்களுக்கு கொஞ்சமாவது நல்ல எண்ணங்களை, எதிர்காலத்திலேயே தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எந்த வகையிலும் குறையாத அளவுக்கு கொஞ்சமாவது நல்ல விஷயங்களை சொல்லி நம்ம நாட்டினுடைய அருமை பெருமைகளை வெளிநாட்டவர்களும் இயக்கிற அளவுக்கு கொஞ்சம் படம் எடுக்க வருவாங்க. வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, வராமல் போக மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதவன் போன்ற அருமையான இயக்குனர் சொல்கிறேன் அதுக்குள்ளே என்ன அவசரம், தம்பியெல்லாம் அருமையாக நடிச்சிருக்காரு எங்கள் ஹீரோ. இந்த படத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்ல கதை அம்சம், காமெடி நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் காமெடி இருந்தால் நாங்கள் நல்ல படம் தான் சொல்லுவோம், ஏன்னா எங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் கதையும் அதுக்காக கதை இல்லைன்னு சொல்ல முடியாது. கதை நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் காமெடி வேணும், வர்றவங்க அழுத்தமாக மன வருத்தத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக நகைச்சுவை கலந்து. இந்த அளவுக்கு நம்ம இயக்குனர் நகைச்சுவை விரும்புவார் நாங்களே நினைக்கல. ஏதோ போனோம் என்ன எடுக்க போகிறாருன்னு தெரியல, போனால் பயங்கரமான ஒரு அருமையான நான் எங்களுக்கே சிரிப்பு வந்தது. அந்த அளவுக்கு நல்ல நகைச்சுவை படத்தை எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நல்ல கவனிப்பு, நல்ல சாப்பாடு, நல்ல செலவு, அதுதான் முக்கியம். செக்கெல்லாம் கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா நல்லவங்க எப்படி சொல்லுவோம். ஏன்னா சில நல்லவங்க மாதிரியே நல்லவங்க நிறையா இருக்காங்க. நல்லவனாக இருக்கணும் இல்லைன்னா கெட்டவனாக இருக்கணும் மனுஷன், நல்லவங்க மாதிரியே நல்லவங்களாக இருந்தால் எப்படியா நம்புறது. அதனால் நல்ல ஒரு தயாரிப்பாளர், நல்ல இயக்குநர்கள், நல்ல தம்பி, நல்ல கவனிப்போடு அன்போடு கலந்த ஒரு அருமையான கதையை எங்களுக்கு வழங்கி இந்த படத்தில் எங்களுக்கு உண்டான சரியான ஒரு வேஷம் கிடைச்சது. பண்ணுறக்குரிய வாய்ப்பு அமைந்தது. லல்லு சுபா சாமிநாதனும் நானும் அழகாக பண்ணியிருப்போம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா ஓடணும், அப்போ தான் நல்ல ப்ரொடியூசர் வருவாங்க, எங்களுக்கு நாலு படம் கிடைக்கும். இதுக்காக வேண்டியாவது நாங்கள் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தெரியும். எனவே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதெல்லாம் மீடியாக்கள் இல்லாமல் நாங்கள் வளர முடியாது. இந்த படத்தை கரை சேர்ப்பதே நீங்கள் தான். என்னதான் படம் எடுத்தாலும் உருண்டு புரண்டாலும் கோவால் புல்படிக்கு கூட 100 வருஷமாக விளம்பரம் பண்ணுறாங்க. ஒரு கோவால் புல்புடின்னு சிகப்பாக இருக்கும், இந்த ஆற்று மணலை வச்சு உள்ளே அடைச்சி ஒரு பாக்கெட் மாதிரியே இருக்கும்,
குறை குறைன்னு தேய்ப்பானாங்க சின்ன வயசில். அதுக்கு இன்னைக்கு வரையும் விளம்பரம் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த விளம்பரம் தான் அதை உயிரோட காப்பாற்றிருக்கு. அப்படி அந்த விளம்பரம் பார்த்து சாதாரணம் கிடையாது. ஒரு கோபால் புல் பிடிக்கும், ஒரு டூத்பேஸ்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பல்லில் வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுட்டு சிரிக்கிறாங்க, இந்த பல் பொடி தான் காரணம்னு. அந்த மாதிரி அந்த எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்படிப்பட்ட படத்தையும் கூட சிறப்பாக மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது ஊடகங்கள் தான். அவங்களுக்கு நம்ம ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த படத்தை எப்படியாவது, ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு டைரக்டரு தம்பி ஹீரோ எல்லாருமே மாதவெல்லாம், இந்த படத்தை எப்படியாவது மக்களிடத்தில் சென்று போட்ட முதல் தேர்னாலும் கூட பரவாயில்லை. ஆனால் அந்த படம் நல்லா வந்திருக்கிறதுனால போட்டதை விட அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய படமாகவும் இருக்கும். ரசிகர் மகா மத்தியில் நாங்கள் நடிகர்கள்லாம் வேண்டிக் கொள்வது தயாரிப்பாளர் லாபம் அடைய வேண்டும் என்பதுதான். தயாரிப்பாளர் லாபம் அடைஞ்சால் தானே படம் எடுப்பாங்க, படம் எடுத்தால் தானே நாங்கள் நடிக்க முடியும், நடித்தா தானே செக்கு பவுன்ஸ் ஆகும் திரும்பி வரும் எல்லாம் பண்ணும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், மிக சிரமப்பட்டு அருமையான படத்தை பொறுப்போடு எல்லாவற்றையும் நன்கு கவனித்து, தொழில்நுட்பத்தை நன்கு கவனித்து, நல்ல கேமராமேன், நல்ல டைரக்டர் இணைந்து பாடுபட்டவர்கள் அத்தனை பேர், நல்ல ஆர்ட் டைரக்டர், நல்ல டான்ஸ் மாஸ்டர், இத்தனை பேர் சேர்ந்து அமைத்திருக்கிற ஒரு அருமையான திரைப்படத்தை மக்கள் மத்தியிலே ஊடகங்களாகிய நீங்கள் தயவுசெய்து எடுத்து சென்று இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு, மத்தியானமே சொல்லிட்டாரு டைரக்டர், நான் திருச்சியிலேருந்து வர்றேன், அதுவும் பல்லங்க ஊட திருச்சியிலேருந்து வந்துட்டேங்க, இங்கேருந்து அவர்கள் கொஞ்சம் சிரமமாகி போச்சு, இருந்தாலும் கூட சரி செய்யப்பட்டு விட்டதால் ஈஸியாக கார் வர முடிஞ்சது. எனவே இந்த படம் வெற்றியடைய வேண்டும், அடுத்த படத்தை விரைவாக ஆரம்பிக்க வேண்டும், அந்த படத்திலும் நானும் நடிக்கணும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அளித்தவங்க நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். ஒரு காமெடி எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், வெகு விரைவில் திரைக்கு வரும். இது என்னோட முதல் படம், என்னோட முதல் பதிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து முதல் படம் வித்தியாசமாகவும் இருக்கணும், தனியாக தெரியணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து பண்ணியிருக்கேன். என்னதான் நல்ல படம் எடுத்திருக்குன்னு சொன்னாலும் எல்லாரும் பார்த்து நீங்கள் ஒரு ரிசல்ட்டு சொல்லுவீங்க, உங்களோட ரிசல்ட்டு தான், உங்களோட டேஸ்ட்டு தான் எல்லாத்தையும் மீறி ஆடியன்ஸோட டேஸ்ட்டு. ஏன்னா ஆடியன்ஸோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, இதுதான் எனக்கு முதல் மேடை, அதனால் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். மீடியா அவங்களுக்கும் பத்திரிகைக்காரர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை. கிட்டத்தட்ட 46 வருஷம் ஆச்சு நான் சினிமா ஃபீல்டுக்கு வந்து. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கம்பெனிகள் ஒர்க் பண்ணியிருக்கேன், எத்தனையோ அனுபவங்கள். இப்போ அண்மையில் இந்த படம் எனக்கு அமைஞ்சதுக்கு அந்த டோட்டல் யூனிட்டுக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் ஒரு பாட்டு கூட நான் பண்ணலைங்க, பண்ணவே விடலை, வேண்டான்னு ஒதுங்க. ஆனால் சிவசங்கர் மாஸ்டர் நடிக்கணும், நடிப்பார், நல்ல நடிப்பார்னு பெரிய நம்பிக்கை வச்சு மாதவன் சாரும் அவருடைய தம்பி இந்திரஜித் சாரும் என்னை கலந்து என்னை கூப்பிட்டதுக்கு பணிவான நன்றி அவன் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல கேரக்டர், ஹீரோயினுடைய அப்பாவாக பண்ணியிருக்கேன், நீங்களாம் கண்டிப்பாக ரசிப்பீங்க. கண்டிப்பாக இது ஒரு எனக்கும் ஹீரோவுக்கும் சின்ன ஒரு திருப்பு மனையெல்லாம் இருக்க படத்தில், காமெடியாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். புது முயற்சி, புது மக்கள், நல்ல மக்கள், நல்ல யூனிட். ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு தமாஷா இருக்கும், சீரியஸாக தான் இருக்குது. நல்ல மனிதர்கள் கிடைப்பது மிக மிக அரிது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் இவங்க கிட்ட நிறைய படம் பண்ணணும், நிறைய சினிமாவில் உள்ள அத்தனை டெக்னீஷியன்
உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நான் மறுபடியும் மறுபடியும் என்னோட சேர்ந்து கூட நான் வேண்டிக்கிறேன். அற்புதமான மனிதர்கள், அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கூட. ஸோ இந்த படம் வெற்றி படமே அமையணும். இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு டான்ஸ் டைரக்டராக பண்ண படம் பி மாதவன் சார் டைரக்டர். இது 1000 முடித்த படம். இது 1001 படம். இந்த படத்திலையும் டைரக்டர் மாதவன் சார். ஸோ எனக்கு பெரிய திருப்பமனையாக அமையும் என்று நம்பி விடைபெறுகிறேன். காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். பேசுறது கஷ்டங்க, அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் பேசி நீங்கள் கேட்கறது. அது ரொம்ப கொடுமையான விஷயம். படம் டெய்லர் பார்த்தாச்சு, ஆடியோ பார்த்தாச்சு, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் இயக்குனர் மாதவன், இயக்குனர் மாதவன் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அவர் எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். அவர் வந்து என்னோடய குடும்ப நண்பர். சொல்லப்போனால் அவர் குடும்பமே எனக்கு நண்பர்கள். அவர், அவர் பிரதர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு மோகன் சார். அவர் இன்னொன்று பெரியண்ணா. இந்த வானத்தை போல படம் அவங்க வீட்டில் அப்படியே பார்க்கலாம். வானத்தை போல் யார் யார் பார்த்தாங்களோ, வானத்தை போல் லைவாக பார்க்கணுன்னா அவங்க வீட்டில் பார்க்கலாம். ஒரு வானத்தை இதுக்கு பெரியண்ணா ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் விஜயகாந்த் மாதிரி இருக்க மாட்டார், ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பார். அவர் தான் எங்கள் ஒரே நிமிஷம் சார். அவரோட நட, அவர் ஸ்டைல மாலை போட்டிருக்காரு. ஆனால் அவரும் சாமி, இவருக்கு ஒரு இவர் வந்துட்டு சிவா. அவர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரஜினி சாமி, அவர் முடி கோதிட்டே இருப்பார். 15 வருஷமாக நானும் பகர முடிய கோதிக்கிட்டே இருக்கார். அண்ணன் பெரியவர் ஃபேமிலி, இவங்க ஃபேமிலி, அம்மா, இவங்க மனைவி, குழந்தை பூரி. குழந்தை இருக்கும்போது எனக்கு இவருக்கு சினிமா ஆசை இருக்கிறது பெருசு இல்லை. நான் சினிமா ஆசையில் சென்னையிலேருந்து வந்தேன். 15 வருஷமாக அவர் கூட ஃப்ரெண்டு. இவர் குடும்பமே ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா, சினிமாவில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா, இன்னைக்கு முதல்ல சினிமா எடுக்கிறதுக்கும் முன்னால் சினிமா எடுத்து அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வேறு, சினிமா எடுக்கணும்னாவே மிகப்பெரிய சப்போர்ட் வந்து குடும்பத்திலேருந்து வேணுங்க. ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதுக்கு முன்னால், அந்த தயாரிப்பாளர் பிடிக்கிற வரைக்கும் ஒரு டைரக்டருக்கு ஃபேமிலி சப்போர்ட் வேணும், மனைவி சப்போர்ட் வேணும், வீட்டில் எல்லாத்தோடு. ஸோ அத்தனை விதத்திலையும் பிளஸ் பண்ண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் நம்ம மாதவன் சார், டைரக்டர் மாதவன் அவர்கள். அவங்க குடும்பமே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கும், அவர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்க முயற்சி சாதாரண முயற்சி இல்லை அவரோட முயற்சி. நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக, அதாவது ஒரு காலையில் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணால் காலையில் தான் கான்செப்டே காலையில் தான் பேசுவோம். ஒரு ஆட் ஃபிலிமுக்கு எல்லாத்தையும் வர சொல்லிட்டதுக்கப்புறம் தான் கான்செப்ட் பேசுவோம். அதே மாதிரி தான் நம்ம படத்தில் நம்ம கோ டைரக்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் இதுக்கு முன்னால் அவர் முதல்ல படம் பண்ணும்போது அவரோட ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் நான் ஒர்க் பண்ணுவேன். என்னோட இதில் அவர் ஒர்க் பண்ணுவார். தவிர்க்க முடியாமல் இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் நான் இருக்க முடியாமல் போயிடுச்சு. இங்கே சென்னையில் இல்லாதனால நான் ஒரு சின்ன விஷயம், என்னை ஒரு நடிகராகிற கூட அவர் முயற்சி பண்ணார். இதில் ஒரு கேரக்டர் வந்து 4 பேர்த்தில் ஒரு கேரக்டர் நான் நடிகராகிற கூட யூஸ் பண்ணார். நல்ல வேலை என்னோட ஞாபகமாக அந்த கேரக்டர் சம்பத்துன்ற இன்னொருத்தரே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவர் பேரும் சம்பத் தான், அதை பேசிகிட்டு இருக்கார் பாருங்க. அவர் பேரும் சம்பத் தான், அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு மிக உணர்வு ரீதியான ஒரு படம். ஒரு குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டு குடும்பம் நம்பியிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் இன்னைக்கு அறிமுகமாகறாரு. அந்த மிகப்பெரிய ஒரு சக்தி கிருஷ்ணர் அவங்க ரொம்ப நம்புவார். பிரதர் இந்திரஜித் அவர் வந்துட்டு மிகப்பெரிய நம்ம படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். அப்போ எனக்கு சின்ன சங்கடம், ஏன்னா அந்த படத்தில் அந்த கேரக்டர் தான் இருந்தது. ஆனால் இதில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு தயாரிப்பாகவும் தயாரிப்பாளராகவும் இருந்துட்டு ஒரு கதாநாயகனாக, ஒரு கதையின் நாயகனாக நல்லபடியாக மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த கதை என்னன்னு எனக்கும் தெரியும். இந்த கதையில் அவரோட பங்களிப்பு, ஒவ்வொரு விஷயம், டெடிக்கேஷன், எங்கெங்கெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் நம்ம இப்போ நான் சொன்னால் நல்லா இருக்காது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், படம் நல்லபடியாக பேசப்பட்டதுக்கப்புறம் நீங்களாம் இருக்கீங்க. உங்களை விட, உங்களோட பேனா விட, உங்களோட எழுத்துக்களை விட, உங்களுடைய அந்த சப்போர்ட்டோட பெரிய எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட். என்னோடய படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பத்திரிக்கை தான் பண்ணாங்க. அதே மாதிரி எங்கள் குழுவிலிருந்து என்னோட தோழர், என்னோட நண்பர், என்னோட என்ன சொல்கிறது, என்னோட உடன்பிறப்பு, என் குடும்பத்திலேருந்து இன்னொரு படம் வெளியே வருது. ஸோ இதுக்கு உங்களால் தாழ்மையான பணி அன்பான உங்களோட அன்பும் ஆதரவும், உங்களோட நம்பிக்கையான வார்த்தைகள் போதும் எங்களுக்கு. உங்களோட நம்பிக்கையான உங்கள் எழுத்துக்கள், நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை தான் எங்களுக்கு. ஸோ அவரோட மிகப்பெரிய 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 வெற்றி அடைஞ்சு மீண்டும் இது ஒரு வெற்றி படமாக, அது மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் மறுபடியும் உங்களை சந்தித்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஒரு ஆசையோட. கடவுள் எல்லா அருளும் எல்லாம் அவங்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வேட்பாளர் அவர் மிகப்பெரிய நம்ம படத்து மூலமா தெரியும். அவர் சொல்ல மறந்துட்டேன். அவர் நல்ல, அவர் ஒரு அருமையான ஒரு இசையமைப்பாளர். நம்ம படத்துக்கு அப்புறம் நம்ம படத்து மூலிமா அவர் மிகப்பெரிய எல்லாத்துக்கும் நம்ம மாதவன் சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம படத்துல இருந்து அத்தனை பேர்த்துக்கும் நான் பண்ண வேண்டிய வேலையை மாதவன் சார் பண்ணியிருக்காரு. எனக்கு இமீடியட்டா அடுத்து ஒரு படம் கிடைச்சா எப்படி அவங்க பெரிய டீம் ஃபார்ம் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இசையமைப்பாளர் விஷால் சாய் அவர்களுக்கும், நம்ம அண்ணன்
பேசின கேமராமேன் சீனன் அவரும் எனக்கு ஒரு 15 வருஷமா நண்பர். எல்லாரும் எனக்கு நண்பர். அவங்க ரெண்டு பேர்த்த மிகப்பெரிய வில்லாநாயகர் சொல்லி மறந்துட்டேன், பதட்டத்தில் மறந்துட்டேன். அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கணும். அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இது 3வது படம். மகான் கணக்கு, சதுரன், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஒரு இந்த காமெடி என்டர்டெய்னரில் வந்து அவர் எனக்கு மாதவன் சாரை வந்து மகான் கணக்கில் மூலியமாக தெரியும். அப்போ வந்து லாஸ்ட் நாள் தேவி ஸ்டுடியோ தியேட்டரில் ப்ரீவியூ தியேட்டரில் பார்த்துட்டு அடுத்த படம் நான் கொடுக்குறேன் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. ஏன்னா அதுதான் என்னுடைய முதல் படம், அதுக்கப்புறம் எனக்கு படங்கள் இல்லை அப்படின்னும்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு இயக்குனர் என்கிட்ட வந்து அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணுறீங்க, நான் பண்ணால் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. இப்போ என்ன ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இதில் நான் ஒர்க் பண்ண 3 டைரக்டர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. ஒன்று சம்பத் ஆறுமுகம், இன்னொன்று ராஜீவ் பிரசாத் சார், அவர் நான் கூப்பிடணும் மேடைக்கு. ஒரு நிமிஷம் சார், சதுரன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ 3 இயக்குனர்களும் இங்கே தான் இருக்காங்க, 3 தமிழ்பட இயக்குனர்கள் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இது விட்டால் வேறு எங்கேயும் கிடைக்காது எனக்கு. சதுரன் ஒரு படம் வந்தது, 3வது படம் ராஜாஜி நடித்தது, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்தது, இங்கே ரிலீஸ் ஆச்சு. இயக்குனர் மாதவன். தேங்க்ஸ். யுகபாரதி பாடல்கள் எழுதியிருக்காரு. நான் யுகபாரதியை வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ஒரு கனையாழியில் ஒர்க் பண்ணதுலேருந்து, அவர் முதல் படம் ஆனந்தம் எழுதும் போதுலேருந்து நான் பக்கத்தில் இருந்திருக்கேன் அவர் கூட. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் ஆகிருக்காரு. அவர் ஆக்சுவலி ஏதோ ஒரு பாடலாசிரியர் யூனியனில் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அதான் ஃபோன் பண்ணார் என்கிட்ட, நான் வந்துட்டுருக்கேன் ரிஷால் அப்படின்னாரு. ஸோ அப்புறம் வேல்முருகன், அப்புறம் ஹரிச்சரன், கானாபாலா பாடியிருக்காங்க. எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து மியூசிக்கில் வந்து ஃப்ரீடம் அண்ட் பட்ஜெட். இது வந்து எங்கேயுமே அவங்க எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, எப்படி வேணால் பண்ணுங்கள், ஃபுல் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ ரீ ரெக்கார்டிங்கும் சரி, சாங் ரெக்கார்டிங்கும் சரி, முழு ஒத்துழைப்பு மாதவன் சார் கொடுத்தாரு. ஸோ எனக்கு வாய்ப்பு தந்த சம்பத் ஆறுமுகம், ராஜீவ் பிரசாத், மாதவன் சார். அதுக்கப்புறம் அடுத்தது எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. பட் இப்போ அட்வான்ஸாக 3 பேர் ஒரே மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் 4 பேர் நல்ல விதமாக பேசுவாங்க, அது கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. திருத்தி கூப்பிட்டு இருக்கேன் மேடையில். எனிவேஸ், நான் வந்து மாதவன் சாரை வந்து சுரேஷ் சார் எடிட்டிங் ரூமில் தான் சந்தித்தேன். அண்ட் இந்திரஜித்தியும் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரே எடிட்டிங் ரூமில் வந்து சுரேஷ் சார் எங்கள் படம் இவர் படம் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கும்போது வி ஹேட் லாட் ஆஃப் டைம், ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிது. அவரோட முயற்சிகள், அவரோட ஹார்ட் ஒர்க், ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா ஒரு டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் என்னன்றது வந்து முழுக்க முழுக்க அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள், ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஆல் சக்சஸ் டு தி. இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே கலந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய நண்பர் செங்குட்டுவன் அவர்களும், திரைப்படத்தினுடைய கதாநாயகன், திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆகியோர் அழைத்தபோது, இது எது மாதிரியான திரைப்படமாக இருக்கும் என்கின்ற கவலையோடு நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டேன். இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள், குறிப்பாக பாடல் வரிகள், திரைப்படத்தினுடைய இசை, இசைக்கோர்ப்பு, இவைகளெல்லாம் மிக உன்னதமாகவும் மனதை கவரக்கூடியவுமாக இருந்தது. அதையும் தாண்டி அந்த இசை, இசையமைப்பாளர் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த இசையை கவிஞர் யுகபாரதி அவர்கள் கவனமாக எழுதியிருக்கக்கூடிய அந்த அழகான வரிகளை மிக உன்னதமாக படம் பிடித்திருக்கிறார் இயக்குனர். அதாவது ஒரு பட்ஜெட் படம், ஒரு காமெடி படம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இந்த பாடல்களை பார்த்தபோது ஏற்படவில்லை.
நல்ல ஒரு பெரிய பட்ஜெட் படமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இங்கே வரும் வரை எனக்கு தெரியாது இயக்குனரும் கதாநாயகனும் உடன் பிறந்தவர்கள் என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய அலுவலகத்துக்கு மத்தியானம் அவங்க வந்திருந்த போது கூட எனக்கு சொல்லலை அவங்க. ஆனால் ஒரு விடயம் வந்து எனக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. தென்னிந்திய சினிமாக்களில் குடும்பம் குடும்பமாக திரைப்படங்களை தயாரிக்காமல் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். நீங்கள் ஆந்திராவை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு கதாநாயகன், அந்த குடும்பமே மற்ற தயாரிப்பாளராக இருப்பார்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவரே இயக்குநராக இருப்பார்கள், அந்த குடும்பம் குடும்பமாக சினிமா துறையிலே ஈடுபட்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த விதமான அதாவது ஹீரோ லேட்டாக வந்தார், ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்கல, அல்லது இது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் அந்த திரைப்படம் மிக நேர்த்தியாக செய்து முடிக்கப்படும். அந்த நிலை தமிழகத்திலே இல்லை. தமிழகத்திலே வந்து கஷ்டப்பட்டு கதாநாயகன் வேறையா இருப்பாரு, ப்ரொடியூசர் வேறையா இருப்பாரு, டைரக்டர் வேறையா இருப்பாங்க அப்படின்னு இருக்கு. இங்கே கன்னடமோ அல்லது மலையாளத்திலோ அந்த நிலை இல்லை. ஆகவே இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு, கதாநாயகன், இயக்குனர் அனைவரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பது போற்றுதலுக்குரிய விஷயம். இது தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ஒரு குடும்பம். சினிமா என்கின்ற அந்த தொழில் இன்றைக்கு சென்னை இருக்கின்ற நிலையில, இன்னைக்கு சினிமா துறையில இருந்து வருகிற மிக மோசமான கேவலமான விமர்சனங்களுக்கு நடுவில் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வரிகளை, என பாடல் வரிகள் என்பது இன்றைக்கு போற்றுதலுக்குரிய விஷயமா இருக்கு. ரொம்ப கவனமாக நம்ம வந்து கையாளப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருப்பவர்கள் எல்லாம் தமிழ் சமூகத்தின் முன்ன தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு நிலையை சிலர் ஏற்படுத்தி அவமானகரமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. கவிஞர் வைரமுத்து ஆயிரக்கணக்கான பாடல் எழுதியிருக்காரு, கண்ணதாசன் ஆயிரக்கணக்கான பாடல் எழுதியிருக்காங்க, தம்பி யுகபாரதி மிகச்சிறந்த ஒரு கவிஞர், மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் அவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. சினிமாவில் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தலை குனிஞ்சு தமிழ் சமூகத்தின் முன்னாடி நிற்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடையும். இவர்கள் இன்னைக்கு வந்து இந்த மேடையில் இந்த தம்பிங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன வழியில என்ன வேதனையை கடந்து என்ன மன சுமைகளை எல்லாம் கடந்து அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் சமூகம் நிச்சயமாக இன்றைக்கு சின்ன சின்ன படங்களை எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க என்கின்ற இந்த திரைப்படத்தையும் மாபெரும் வெற்றி படமாக தமிழ் சமூகம் மாற்றும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஃபங்க்ஷன்னாலே இங்கே போகிறோம் கச்சேரினா கூட, கச்சேரினாக்க மைக்கு இந்த மாதிரி கார்ட்லெஸ் மைக்கில் பாடிடுவேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னாவே ஸ்கூல் காலேஜெலாம் வேறு போனாக்கா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால் தெரியாதுனால இப்படி வெளில வந்துடும். அதனால் ரொம்ப சந்தோஷம். ஒரு பாதி தூக்கத்துலேயே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் நேற்று வெளிநாடு போயிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் வந்துகிட்டே இருந்தேன். தளபதி இன்சார்ஜ் சார் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சிங்க. நான் சரி இசையமைப்பாளர் சாரையும் தயாரிப்பாளர் சாரையும் டைரக்டர் சார் நடித்தவங்க எல்லாரையும் ஒரு விஷ் பண்ணிவிட்டு போகலாம் வெளில நின்றுட்டு அப்படின்னு தான் வந்தேன். இன்றைக்கி இந்தமாதிரி மேடைக்கு விட்டோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கல்கோனா பாடல் வந்து நான் பாடினது தான், யுகபாரதி சார் அவர்கள் எழுதினது. இந்த படமும் பாடல்களும் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லார் சார்பாகவும் நானும் வாழ்த்துறேன். நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படம், அண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த இசை வெளியீட்டு விழாவை இன்னும் கூட பிரம்மாண்டமாக நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் இயற்கை சீற்றத்தினால நிறைய சிரமங்கள் இருந்தது. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவினை ஒரு 100,000 ரூபாய் ஒதுக்கி ஒரு 100 பேருக்கு ட்ரெஸ்ஸு எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கோம். இந்த அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நாள் நாங்கள் ஃபுல் டீம் ஒர்க்காக போயிட்டு கஷ்டப்பட்ட பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் போயிட்டு எங்கள் படத்தின் குழு சார்பாக நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்கோம். வெளியில் சொல்லணுன்றது வந்து வெளியில் சொல்லி ட்ரெஸ் மீட்டில் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. இன்னும் இதை பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். என்னுடைய முதல் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க.
அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது எல்லாருமே என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லி படுத்து முடிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு அப்பாவும் பையனும் குதிரையில் போயிட்டுருக்காங்க. அப்போ போயிட்டு சொல்ல ஒருத்தர் நடுபுறை குதிரையை மறைச்சி, ஏன்ப்பா இதுவே ஒரு சின்ன குதிரையாக இருக்குது, இதில் போய் நீங்கள் அப்பா பையன் ரெண்டு பேர் போகிறீங்களே, யாருனா ஒருத்தர் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். சரி அப்பா யோசனை பண்ணி, நம்ம தான் வாழ்க்கையில் 1000 பார்த்துருக்கோம், சரி பையன் குதிரையில் வரட்டுமே அப்படின்றதுக்காக தான் இறங்கிட்டு பையனை குதிரையில் கூப்பிட்டு போயிட்டுருந்தாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து போனோடனே, ஏன்ப்பா குழந்தை நீ வந்து நடக்கக்கூடாதா, அப்பாவை இறக்கி விட்டு போறியே அப்படின்னு கேட்டோடனே அப்பா என்ன பண்ணார், சரி சொல்லிட்டு பையனை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு ரெண்டு பேரும் நடந்து வந்தாங்க குதிரையை விட்டுட்டு. ஒருத்தன், ஏன்ப்பா நீங்கள் பைத்தியக்காரனா, ஒரு குதிரை வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் அந்த குதிரையில் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் ஒரே குழப்பம், என்ன அந்த உலகத்தில் எதை பண்ணாலும் இப்படி தான் பேசுவாங்களா, அதுதான் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்றது தலைப்பு டைரக்டர் வச்சுருக்காரு. படம் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படம். நான் வந்து இந்த படத்துக்காக கூத்துப்பற்ற ஃபுல்லாக முடிச்சுட்டு மாஸ்டர் பொன்முடி மாஸ்டர் வந்திருக்காங்க, அவர்கிட்ட போய் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு நடனம் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அண்ணன் டிஎஸ் வாசன் அவர்கள் கேமராமேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, சிவசங்கர் மாஸ்டர் சுவாமிநாதன் சார் சிங்கமுத்து அண்ணன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள், நீங்கள் தான் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஏன்னா மண்ணையும் பொண்ணாக்க திறமை உங்களுக்கு ஒன்றி தான் இருக்குது. எங்களை எப்படியாவது ஒரு 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 பெரிய லெவலுக்கு கொண்டு போய் சேருங்க. இது வந்து எனக்கு ஒரு முதல் மேடை, இந்த மேடை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இந்த மேடையில் நிற்கிறதுக்காக நானும் எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்றது எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த படத்தின் வெற்றி விழாவில் நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன். வாய்ப்பு, நன்றி.